வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை கேள்விப்பட ஆளே இருக்க மாட்டியே. இப்பவும் பாருங்க, சுதந்திர தின விழாவுக்காக வேண்டி பள்ளிக்கூடத்துல மாறுவேட போட்டி நடத்துறாங்கன்னு வச்சுக்குவோம், அதுல ஒரு காந்தி தாத்தா வருவாரு, ஒரு நேரு மாமா வருவாரு, ஒரு கட்டபொம்மனும் வருவாரு, வந்து பேசுவாரே பேச்சு சும்மாவா. இப்ப நம்மள பல பேருக்கு கட்டபொம்மன் எப்படி இருப்பான்னு கேளுங்க, காந்தி எப்படி இருப்பான்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல. அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு, வழக்கத்துல இருப்பாரு, மேல சட்டை போட்டுருக்க மாட்டாரு, கீழே கையில மட்டும் கொடுத்திருப்பாரு. இப்படி வரும்ல, நேரு இப்படி இருப்பாரு, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு குப்பாய மாதிரி போட்டிருப்பாரு, பட்டல ஒரு பூ ஒண்ணு வச்சிருப்பாரு, இப்படி எல்லாம் கற்பனை வரும்ல. வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பான்னு கேட்டா, நம்ம கற்பனைக்கு யாரு வர்றான்னு கேட்டா சிவாஜி கணேசன் வர்றாரு. ரெண்டு கையை விரிச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் சங்கிலி தொங்க விட்டுக்கிட்டு, ஏன் அவர் தான் கட்டபொம்மனை பத்தி ஒண்ணு வந்து சேர்த்தாரு தமிழ்நாட்டில் தன்னுடைய நடிப்பால். பேசின பேச்ச பார்க்கணுமே, நெசமாவே அப்படி பேசி இருந்தா பெரிய வீரம் தான், மறுக்கவே முடியாது. ஏன் பேச பேச அப்படியே நரம்பு புடைக்கும், ரத்தம் துடிக்கும். வசனம்லாம் என்ன சும்மா பிச்சு உதறவாரு, கலைஞர்லாம் பிச்சு எடுக்கணும் வசனம் எழுதுறதுல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கப்பம் அப்பா அப்படின்னு நெஞ்சு. அதிகாரி இடத்துல ஒரு ஆங்கிலேய அரசனிடத்துல துப்பாக்கி முன்னால் நின்று கொண்டு, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏண்டா உனக்கு வரிதரணும்னு பேசுறாமா, தில்லான ஆள்லா சொல்லுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். நாற்று நட்டாயா, களைபறி தாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா, மானம் கேட்டவன யாரிடம் கேட்கிறாய் கப்பம்? இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம் பள்ளிக்கூடத்துல. யாரு பேசினாமா? கட்டபொம்மனா. யார்கிட்ட பேசினாரா? ஜாக்சன் துறையிடத்துல. வரலாற்றை புரட்டினால் வரலாறு சொல்லுகிறது, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறையை நேரிலே சந்தித்தது கூட இல்லை, பார்க்கவே இல்லை. எப்படி பேசிருப்பாரு? இப்ப நம்ம பிள்ளைங்க மாறுவேட போட்டிக்கு எப்படி கண்ணாடி முன்னாடி நின்று பேசுதோ அதே மாதிரி வீட்டுக்குள்ள நின்று பேசிருப்பாரு போல இருக்கு. சரி, வீரபாண்டி வீரபாண்டி ஓகே ஒத்துக்குவோம். வீரபாண்டியனை எப்படி கவர்மெண்ட் பிடிச்சிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்? புதுக்கோட்டை மகாராஜா காட்டி கொடுத்துட்டான், எட்டப்பன் காட்டி கொடுத்தாம்ல, அதனால கைது பண்ணி தூக்கிட்டு போய் கயத்தாரில் கொண்டு தூக்கில போட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன, பெரிய வீரர் அதிகாரிக்கு முன்னாடி நேருக்கு நேராவே சவால் விடுகிற மகா தீரர், அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஏன்பா ஒருத்தன் காட்டி கொடுக்கணும்? காட்டி கொடுத்தாமனு சொன்னாலே இவன் ஓடி ஒளிஞ்சிருக்கான் அர்த்தம். ஒளிஞ்சு கிடக்கான், அங்க அங்க கிடக்கான் பாருமா. நம்ம பிள்ளைய கண்ணாமூச்சி விளாடும் பத்தியெல்லாம் தெருவுல ஒளிஞ்சு கிடக்கிறவன காட்டி கொடுப்பான். அந்த கதவு பின்னாடி, கதவு பின்னாடிமா யார காட்டி கொடுப்பேன்? வெளியே தெரியாம ஒளிஞ்சு கிடக்கிறதுன்னு காட்டி கொடுப்போம். எட்டப்பன் காட்டி கொடுத்தாமனா இவன் ஒளிஞ்சு கிடந்திருக்கான்ற அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. அதையும் சொல்லி புட்டு இதையும் சொல்லுதானுங்க, நம்ம ஆளு தலையாட்டி ரசிச்சான அதான மேட்ரு. வரலாற்றை எழுதினவனுக்கு எவ்வளவு தில் இருந்திருக்குது. எட்டப்பன் காட்டி கொடுத்தான்னு சொல்லும் பொழுதே இவன் நேருக்கு நேரா பேசலடா, ஓடி ஒளிஞ்சிருக்கான்னு தெரியுது, எவனாவது சிந்திப்பானேங்கிறத கூட யோசிக்காம அதையும் சொல்லி இதையும் சொல்லி இவர்களெல்லாம் விடுதலை போராட்ட வீரர்கள் என்று உங்களால் சொல்ல முடிந்தவர்களுக்கு முஸ்லீம்களுடைய வீரர்களை பற்றி ஏன் சொல்ல மனம் வரவில்லை?